நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைவை அடுத்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜயகாந்தின் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை புரிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜயகாந்தின் வீட்டின் முன்பாக ரசிகர்களும் தொண்டர்களும் புடைசூழ கண்ணீர் மல்க காட்சியளித்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜயகாந்தின் வீட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார். தொடர்ந்து அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருந்த முதலமைச்சர், தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்படும் எனவும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருந்தார். திரையுலகிலும் பொது வாழ்விலும் தமது கடும் உழைப்பால் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் விஜயகாந்த் என்றும், கேப்டன் என தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்படும் விஜயகாந்த் மறைவு பேரிழப்பாகும் எனவும் முதலமைச்சர் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இதைத் தொடர்ந்து தற்போது நடிகர் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார் முதலமைச்சர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அவரது உடலுக்கு ரசிகர்களும் தொண்டர்களும் தேமுதிக நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜயகாந்தின் இல்லத்திற்கு சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு நியூயார்க் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பலனளித்தும் பலனளிக்காமல் இன்று காலை நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைந்திருக்கிறார். அவரது மறைவையொட்டி தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்களும் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜயகாந்த் அவர்களது இல்லத்தில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். மாலை அணிவித்து அவர் மரியாதை செய்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைவை அடுத்து அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக பேச இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், தொடர்ந்து இது தொடர்பாக நீங்க பேசலாம். திரைப்பட முன்னணி நடிகருமாக அதே போல தேமுதிக கட்சியினுடைய நிறுவன தலைவராகவும் விளங்கிய விஜயகாந்த் உயிரிழந்ததை தொடர்ந்து திரைத்துறையினரும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் பலர் தொடர்ந்து வந்து நேரில் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது வந்திருக்கிறார். விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்தனுடைய வீட்டிற்கு நேரடியாக வந்து அவருடைய அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதே போல மூத்த அமைச்சர்கள் கே என் நேரு, ஏவா வேலு, எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் வந்து மா சுப்பிரமணியன் ஆகிய அமைச்சர்களும் நேரடியாக இவர் வந்திருக்கிறார்கள். அவ்விடு அரசு மரியாதை அவருக்கு வழங்கப்படும், அவருடைய உடலுக்கு வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியான நிலையில அவருடைய குடும்பத்தினரிடமும் அமைச்சர்கள் வந்து நேரில் வந்து இவற்றை தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தியதோடு விஜயகாந்தன் மனைவி பிரேமலதா விஜயகாந்த், அதே போல அவருடைய மைத்துனர் எல் கே சுபீஷ் உள்ளிட்டவரிடம் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். அவருடைய மகன்களும் முதல் இருக்கின்றனர். அவர்களுக்கும் வந்து அவருடைய குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்துவிட்டு அதே போல அந்த அறிவிப்பு தொடர்பாக அரசு மரியாதையுடன் வந்து அவருடைய உடலுக்கு வந்து விஜயகாந்தனுடைய உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு குறித்து நேரடியாக வந்து தெரிவித்துவிட்டு இங்கிருந்து புறப்படுகிறார். அவருடைய வீட்டிற்கு நேரடியாக அந்த அறிவிப்பை அறிவித்துவிட்டு நேரடியாக அந்த அரசு மரியாதை என்ற ஒரு அறிவிப்பை குறிப்பிட்ட அறிவித்துவிட்டு நேரடியாக முதலமைச்சர் விஜயகாந்தனுடைய வீட்டிற்கு வந்து அஞ்சலி செலுத்தியதோடு ஒரு குடும்பத்தினருக்கு ஆறுதலும் தெரிவித்திருக்கிறார். விஜயகாந்த் குறித்த அந்த இரங்கல் குறிப்பில் சினிமா துறையிலும் சரி, அரசியல் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராகவும் சரி, அவர் தனது கடும் உழைப்பால் தனது முத்திரையை பதித்த விஜயகாந்த் என்றும், கேப்டன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் அளவிற்கு அவருடைய உழைப்பு அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது, அவருடைய நற்பண்புகளை சுட்டிக்காட்டியும் அந்த இரங்கல் குறிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். முன்பாக அதற்கு முன்பாக பிரதமர் மோடியும் அவருடைய இரங்கலிலே அவருடனான உரையாடல்களை வந்து என்றும் நினைவில் இருக்கக்கூடியவை என்றும், லட்சக்கணக்கான இதயங்களை வென்றவர் விஜயகாந்த் என்றும் வந்து அவருடைய இரங்கலிலும் குறிப்பிட்டிருந்தார். இப்படி பல்வேறு அரசியல் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் பிரதமர் முதலமைச்சர் உள்ளிட்டவரும் வந்து அஞ்சலி செலுத்தி வந்து இரங்கல் தெரிவித்து வரும் நிலையிலும், கட்சியை சேர்ந்தவர்களும் அரசியல் இயக்கத்தை மற்ற அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்களும்
அவருடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களும் அதே போல இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் தொடர்ந்து வந்து அஞ்சலி செலுத்தி வருவதை பார்க்க முடிகிறது.